காஞ்சிபுரம் இட்லி சாப்பிட காஞ்சிபுரம் தான் போகணுமா என்ன? நம்ம வீட்லேயே நம்ம ஸ்டைலில் நம்ம செஞ்சு சாப்பிடுவோமா? அதுக்கு மாஸ்டர் குக்கிலிருந்து நம்ம இட்லி அரிசி கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. ஒரு டம்ளர் இட்லி அரிசி, அதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் வந்து வெள்ளை சோளம் எடுத்துக்கலாம், ஒரு கால் டம்ளர் வந்து உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாம். மூணையும் தனித்தனியே ஊற வச்சு நைட்டு நல்லா ஆட்டி உப்பு போட்டு எடுத்து கலக்கி வச்சிடலாங்க. காலையில் பார்த்தா நல்லா உப்பி இப்படி தான் இருக்கும் மாவு, பார்க்கவே அப்படியே மெது மெதுன்னு இருக்குங்க மாவு. இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் வந்து கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்து நம்ம மாவில் பெடுத்து கொட்டிடலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு, நம்ம காஞ்சிபுரம் இட்லி தயார் பண்ணிடலாம். இப்போ ஒரு டம்ளரில் நம்ம வாழை இலைகளை வந்து சுருட்டி வச்சு அதில் வந்து ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு நம்ம மாவுகளை எல்லாம் ஊற்றி அதை நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து அடுக்கி வச்சிடலாங்க. அவ்வளோதான். இப்போ இட்லி பாத்திரத்தை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்தமாக்க நமக்கு சூப்பரான வாழை இலையிலேயே நமக்கு காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஆயிரும். நம்ம அழகாக கத்தியை போட்டு சுத்தியிலையும் நம்ம அப்படியே எடுத்து விட்டு நம்ம வாழை இலையில் இருக்கிற நம்ம காஞ்சிபுரம் இட்லிகளை வெளியில் எடுத்தமாக்கா சூப்பரான காஞ்சிபுரம் இட்லி நம்ம வீட்லேயே தயார்.